பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பானகம் உடம்ப நல்லா ரெஃப்ரெஷா வச்சுக்கும். இந்த ட்ரிங்க்ஸ் இதை வந்து நம்ம மண் பாத்திரங்கள் ஏதாவது வீட்டில் இருந்ததுன்னா அதில் ஊற்றி வச்சு குடிங்க. நல்லா சில்லுன்னு இருக்கும், அப்போதான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் 50 கிராம் கருப்பட்டி, இதில் நம்ம 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 3 ஏலக்காய், சுக்கு பவுடர் 2 பிஞ்சு, உங்ககிட்ட ட்ரை ஜிஞ்சர் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் ஜிஞ்சரவே நீங்கள் தட்டி சேர்த்துக்கலாம். 1/2 எலுமிச்சைப்பழச்சாறு, நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து 15 மினிட்ஸ் ஊற வச்சு அந்த தண்ணியையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். புளி சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க 1/2 லெமனுக்கு பதிலாக ஃபுல் லெமன் ஜூஸை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் இருக்கிற இந்த கருப்பட்டி நல்லா கரைஞ்சிடணுங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது 2 டம்ளர் அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கருப்பட்டி கரைஞ்சதும் இதை எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம். கூட இந்த அளவு பச்சை கற்பூரம் பாருங்கள், ரொம்ப கொஞ்சமாக போட்டால் போதும். இதுனால் தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போட தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதை வந்து டம்ளருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம பானகம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஃப்ரெஷ் ஆலிவேரா ஜூஸுங்க. எல்லாம் ஆலிவேரா ஜூஸ் அப்படின்னாலே கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இப்போ நான் சொல்லித்தந்த செய்முறையில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். 1 துளி கசப்பு இருக்காது அதில், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட இது என்ன ட்ரிங்க்னே அவங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு இது டேஸ்டாக இருக்கும். பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப 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 நல்லதுங்க உடம்புக்கு. அண்ட் உடம்புல இருக்கிற எல்லா இம்ப்யூரிட்டிஸையும் இது வெளியேற்றிடும். ஸோ அவ்வளோ அற்புதமான ஒரு ட்ரிங்க்கு. இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம இந்த ஆலிவேராவை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி பெரிய பவுலில் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கார்னரில் வந்து இந்த மாதிரி முள் மாதிரி இருக்கும், அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நல்லா 4-5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து எனக்கு பழக்கமாகிடுச்சு, அதனால் நான் ஈஸியாக அதை பண்ணுறேன். உங்களுக்கு வரலன்னா நீங்கள் ஏதாவது சாப்பிங் போர்டு இந்த மாதிரி வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் பண்ணுறது வந்து 1 குடிக்கிற அளவுக்கு பண்ணுறேன். இது நம்ம பண்ணும்போது ரொம்ப வழுக்குங்க, அதனால் நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும்னா இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன் நான் வந்து. இது 1-3 இன்ச் இருக்கும். எடுத்த பிறகு இந்த வாட்டரில் இதையும் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நம்ம மிக்சியில் போடணும். ஸோ இந்த ஆலிவேரா ஜெல்லுக்கு தேவையான பொருட்கள் 1 செய்கிறதுக்கு இந்த அளவுக்கு 3 இன்ச் அளவுக்கு ஆலிவேரா ஜெல்லு, அண்ட் இஞ்சி 1 துண்டு, ஹனி 4-5 ஸ்பூனு, லெமன் வந்து 1/2 லெமன். இப்போது ஆலிவேராவை கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம மிக்சியில் போட்டுடலாம். அது கூட நம்ம இஞ்சி துண்டுகளையும் கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விடுங்க, நிறையா தண்ணி விடாதீங்க. நிறையா தண்ணி விட்டால் அரைப்படாது. ஸோ கொஞ்சமாக 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா. இப்போது நான் மிக்சியில் அரைச்சி இதை எடுத்துக்கிட்டேங்க. இது இந்த அளவுக்கு தான் அரைப்படும் மிக்சியில். அண்ட் இதில் நான் இஞ்சி துண்டுகள் சேர்த்துருந்தேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் அரைப்படாது. ஸோ அதை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். இது கூட நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தான் நான் இதை செய்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு இது கூட 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கசப்பும் வேறு எந்த ஒரு சுவையும் இருக்காதுங்க. நல்லா நியூட்ரலாக இருக்கும் அந்த ஆலிவேராவோடது. இதை ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். டம்ளரில் சேஞ்ச் பண்ணிடலாம். 1 டம்ளரு. இது கூட நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து சர்வ் பண்ணணும். ரொம்ப வசந்த நீர்
இளநீரை வச்சு முழுசாக செய்யக்கூடிய இந்த டிஷ்ஷுங்க வித்தியாசமாக செஞ்சு தரும்போது வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வசந்த நீர். இதுக்கு தேவையான பொருட்கள் இளநி தண்ணி, ஒரு முழு இளநியோட தண்ணிங்க. இதில் வேறு எந்த வாட்டரும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் ஹாஃப் லெமன். புதினா இலைகளை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். குழந்தைங்க இதை சாப்பிட மாட்டாங்கன்னா இதையும் மிக்சியில் போட்டு அந்த வாட்டரை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது 15 மினிட்ஸ் சப்ஜா விதைகளை ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஸ்பூன். சப்ஜா விதைகள் வந்து உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க. நம்ம எந்த கூல்ட்ரிங்க்ஸ் எது வீட்டில் செஞ்சாலும் அதில் ஒரு ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் நம்ம ஹனி சேர்க்க போகிறோம். நான் இது 3 ஸ்பூன் ஹனி சேர்க்குறேன். இந்த ட்ரிங்க் வந்து நான் ஒருத்தர் குடிக்கிற அளவுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஒரு இளநி தான் நான் சேர்த்துருக்குறேன். இதில் வந்து இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் ஹனி வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இளநியே வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதில் நம்ம இன்னும் நல்ல விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் சுவையாக இருக்கும். இது வந்து நம்ம கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது சுவையான வசந்த நீர் ரெடி ஆயிருச்சுங்க. இந்த வசந்த நீர் கூட நம்ம 1 க்யூப் ஐஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம். நல்லா சில்லுன்னு குடிக்க டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பானகம், வசந்த நீர், கற்றாழை ஜூஸ் மூணையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். சில்லுன்னு சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு இருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.